வணக்கம் உலகின் அழகான நாடு வளமையான நாடு ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமை மிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்டு இக்கனாமிக் போரம் அரங்கில் த ரைஸ் அமைப்பினுடைய பதிமூன்றாவது உலக மாநாடு நடக்கிறது நாற்பது நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள் அவர்களோடு இணைவோம் வாருங்கள் நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில் நன்றி வணக்கம் தமிழர்கள் கண்படக்கம் நம்மோடு ஓபிஎஸ் அணியின் கொள்கை பரப்பு செயலாளர் திரு புகழைந்தார் வாரங்களோட பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் பார்சல் நல்லா போச்சு நினைக்கிற போன பேட்டி லட்சக்கணக்கில் போயிருக்கு ஆமாம் இல்லை தமிழ் நேரத்தில் நிறைய பார்க்குறாங்க உங்களுடைய பேட்டியை ரொம்ப நன்றி வணக்கம் பார்க்கின்ற நேரலுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவும் என்ன எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாவும் ஆரம்பமுமே சரியில்லையே என்ன உண்மைன்னு கேட்க மாட்டீங்களே என்ன உண்மை உங்கள் கட்சியினுடைய நிறுவனர் எம்ஜிஆரா இல்லை அரவிந்த் சாமியா கட்சியினுடைய நிறுவனர் எம்ஜிஆரா அரவிந்த் சாமிவா ஆமாம் சார் அதிகாரி அரவிந்த் சாமி கட்சிக்காரங்கெல்லாம் ஒரு போஸ்ட் அடிச்சிருக்காங்க எந்த கட்சி அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான எடப்பாடி பழனிசாமி அணி ஓகே ரைட் கே அவங்க தரப்பு எம்ஜிஆருடைய பிறந்த நாளைக்கு ஒரு போஸ்ட் அடிச்சிருக்காங்க பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு போய் போஸ்டரை பார்த்தா எம்ஜிஆர் நிற்கிறதுக்கு பார்த்தா அரவிந்த் சாமி நிற்கிறார் அதில் எம்ஜிஆர் உருவத்தில் ஆமாம் தலைவரே இல்லையே அந்த போஸ்டர் எம்ஜிஆர் மாதிரி தொப்பி போட்டிருக்காரு பார்த்தா மோத்த பார்த்தா அரவிந்த் சாமி நான் ஒரு மரத்தில் நடத்திருக்காரு நாசமாக போனானுங்க சொல்லுவோம் பார்ப்போம் உருவிடுவான்லங்க ஏற்கனவே தலைவர் வேடமிட்ட ஒருவர் மதுரையில் போய் இந்த முட்டாப்பாயை பழனிசாமி காலில் விண்ட்டார் அது தெரியுமா பார்த்தீங்களா அது போய் மத்தல போராட்டம் நடத்துகிறோம் நாங்கள்லாம் எம் எம்ஜிஆர் மோதிரன்னு ஒருத்தர் அவர் ஏற்பாடு பண்ணி போய் நடத்துகிறோம் அது அப்பயே ஒரு பிரச்சனையாக மாறிச்சு கொஞ்ச நாள் முன்னாடி கடவுள் வேஷம் போட்டார் பழனிசாமி அது ஒரு பிரச்சனையாக மாறிச்சு இப்போ அவன் கட்சிக்காரன அப்படித்தானே இருப்பான் அவரே எம்ஜிஆர் வேஷம் போட்டுக்கிறாரு தொப்பி வச்சுக்கிட்டு இந்த மாட்டுப்பள்ள போட்டு ஈன் சிரிச்சுக்கிட்டு தலைவர்கள் எவ்வளோ அழகு எவ்வளோ கலர் ஆ என்ன சொல்கிறீங்க அவ்வளோ பிரியா என்னென்னு என்னன்னு சொல்கிறது அவர் சந்தனத்தில் முகம் எடுத்து அட்டகாசமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் பாடலுக்குரிய ஒரு ஒப்பற்ற தலைவன் அந்த தலைவனை போய் வேறு உருவத்தில் வந்து போட்டு பார்க்குறானுங்கன்னா எம்ஜிஆரை தெரியாது மாரிசெல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் யாருன்னு கேட்கக்கூடிய நல்லவனுக்கு தான் என்னுடைய அயோக்கிய பசங்க சொல்லுவோம் நியாயம் அப்படிலாம் பண்ணுறது உலகம் முழுவதும் வாழுகின்ற தமிழர்கள் ஒரு தலைவனை கண்டார்கள் அந்த தலைவன் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு இயக்கத்தை கண்டார் அவர் தோல்வியே கண்டிராத தலைவர் வெற்றியின் படிக்கட்டுகளிலே எரிய தலைவர் எரிய பழக்கப்பட்ட தலைவன் அப்படிப்பட்ட ஒரு தலைவனை போய் அஞ்சுவரியில் சொன்னார் புலமை பித்தன் காலத்தை வென்றவன் காவியமானவன் வேதனை தீர்த்தவன் விழிகளில் நிறைந்தவன் வெற்றி திருமகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னார் எப்படியெல்லாம் கொண்டாடினோம் வாங்க ஐயா வாத்தியார் ஐயா வரவேற்க வந்தோம் ஐயா ஏழைகள் உங்களை நம்பி எதிர்பார்த்து நின்றோம் ஐயா அப்படிப்பட்ட தலைவன் ஆ பொய் போய் ஏன்னா என்ன சாமி அரவிந்த் சாமி ஒரு வேஷம் போட்டு அதில் எம்ஜிஆரை பார்க்குறதும் பழனிசாமிக்கு வேஷம் போட்டு அதில் எம்ஜிஆரை பார்க்குறதும் நான் உருடுவான்ல சார் இவனுங்க அவன் தலைமையும் பழனிசாமி கூட இருக்கவன் எப்படி இருப்பான் இதுதான் ஒரு உண்மை தெரிஞ்சவனு சொன்னிங்களா ஆமாம் அவளை தான் உண்மை அது எம்ஜிஆர் தெரியாது அது விடுங்க அவனை போய் ஸ்மால் எராக இருக்குன்றாங்க அதை ஏற்றுக்க முடியல எரராச்சா ஆமாம் என்ன யிறராஜி படத்தில் ஏதோ இப்போ இதில் ஏதோ அவசரத்தில் போடுறப்ப மாற்றி போட்டோம் ஒருத்தர் ஆனந்தமாக எம்ஜிஆர் வேஷத்தை போடுறாருன்னா அது கரெக்டு போடுறாரு ஆடல் பாடல்லாம் பண்ணுறாரு அவர் எடுத்து நீங்கள் எம்ஜிஆராக கொண்டாட முடியாது அழகாக வேஷம் நீங்க நீங்கள் தட்ட முடியும் பார்க்க முடியும் அவர் எம்ஜிஆர் ஆக முடியாது உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒருத்தர் எம்ஜிஆர் வேஷம் போட்டார் என் ஃப்ரெண்டு ரொம்ப வேண்டியவர் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் அவர் பேரை சொல்ல விரும்பலை பிரச்சாரத்தில் என் பக்கத்தில் இருக்கார் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்க வண்டி போன உடனே கொஞ்ச தூரம் உடனே என்ன ஆயிடுச்சு மழை வந்துடுச்சு ஒசூரில் நடந்த நிகழ்வு இது மழை பெஞ்சது இவர் என்ன பண்ணார் பக்கத்தில் கொன்னங்குறேன்னு இருப்பார் மார்ஷல் அது ஒரு ரூமில் போய் வேஷம்லாம் போட்டு புகையெல்லாம் விட்டு கலரெல்லாம் ஏற்றி பக்கெட்டில் அடித்து வெளியில் வருவார் அந்த பிரச்சாரத்தில் போயிட்டே இருக்கும்போது மழை வந்துருச்சு மழை வந்தோடனே இவர் என்ன பண்ணுறாரு என் கையை தள்ளிட்டு கீழே இறங்கு கீழே இறக்குங்க கீழே இருக்குன்னு கத்துறாரு அப்படி இருங்க இருங்க இப்போதான் இங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் மெதுவாக இல்லைன்னா என்னை கீழே இறக்குங்கன்றாரு சீக்கிரம் என்னடா இப்படி கத்துறாருன்னு திரும்பி பார்த்தா பாதி முகம் வெள்ளையாகவும் பாதி முகம் கருப்பாக தெரியுது தண்ணி பட தண்ணி பட அந்த ஒரிஜினல் முகம் போயிடுச்சு மாரிச்சல் அதை பார்த்து ஐயோ சீக்கிரம் இருந்தாலும் இறக்குங்க கீழேன்னு சொல்லி கண்டை டப்பாதே உண்டை ஏமாற்றும் நீ காடும் தோற்றம் அப்படின்னு சொல்லி தலைவர் பாடுற மாதிரி அது வேஷம் அது நிற்காது தலைவர் தங்கம் தகரம் ஆகவே ஒரு வேஷமிட்டு தலைவரை காமிக்கலாமே தவிர நீங்கள் அந்த வேஷமிட்டவரே தலைவரை கொண்டாட முடியாது முட்டா பசங்க சார் அருகுக்கும் அவனுகளுக்கும் சம்மந்தம் இல்லை நான் ஏற்கனவே அஞ்சுறதுன்னு சொல்லிட்டேண்ணே பழனிசாமியை அப்புறம் கூட இருக்கவன் எப்படி இருப்பான் இதில் என்ன பெரிய உண்மை தெரிஞ்சவனே உங்களுக்கு இவனுங்க முட்டாளுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் மறைச்சிருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கும் ராமர் கோயில் திறப்புக்கு அழைப்பு தர கொடுத்துருக்காங்க போக சொல்லுங்கள் கால் வலிக்குது இல்லைனா போவேன் காலில் கால் அதனால போக முடியல அப்படின்றார் முதல்ல அங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்புறம் கண்ட இடத்துலலாம் வழி வரும் செஞ்ச பாவத்துக்கு செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு செஞ்ச மொல்லை தனத்துக்கு செய்த துரோகத்துக்கு எல்லா வழியும் வரும் முதல்ல காலில் தான் ஆரம்பிக்கும் ஒன்று நீ கொள்கை பிடிப்பு இருக்குது பாரதிய ஜனதா கட்சியோட எங்களுக்கு உறவில்லை அப்படின்னு சொன்னால் அவர்கள் கட்டி அவர்கள் டிராமர் கோயிலை கொண்டாடி தேர்தலில் முன்னிறுத்தி வர பார்க்கறாங்க நாடறியும் வர முடியாதுன்னு சொல்லு அப்ப கால் ஒலிக்குதுன்னு ஏன் சொல்றனிய ட்ராமா தானே ஒன்று ஆதரிக்கணும் இல்லை எதிர்க்கணும் நீ ரெண்டும் இல்லாத நிலைமையில் இருக்கார் மார்ஷல் ஓ உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க இதுதான் முக்கியமான செய்தியாக ஜனங்கள்கிட்ட போகும் தேர்தல் கிட்ட வருதா அதோ தெரிகிறது அந்த வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல் அந்த தேர்தலில் மார்ஷல் கேட்டிங்கன்னா யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப கொள்கை பிடிப்பு உள்ளவன் நான் கொள்கை பாரதிய ஜனதா கொள்கை வேறு எங்கள் கொள்கை வேறு என்பதிலே எனக்குலாம் மாற்றுக்கருத்தே கிடையாது மறைச்சல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கவன் ஆனால் இன்னைய நிலைமையில் பழனிசாமி என்கின்ற ஒரு மனிதன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சர்வாதிகார போக்கிலே நினைக்கின்ற ஒரு பச்சோந்தி தனித்து விடப்பட வேண்டும் என்கின்ற அரசியலை நான் வழிமொழிபவன் முன்மொழிஞ்சிட்டார் எங்கள் அண்ணா ஓபிஎஸ் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகவே வழி ஒழிந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் எல்லாம் இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அண்ணன் ஓபிஎஸ் அண்ணா திமுக ரெண்டாவது பாரதிய ஜனதா தமிழகத்தில் ஆல் இண்டியா லெவலில் நம்பர் ஒன்னாக இருக்கும் பிரதமர் மோடி தலைமையில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் பாட்டாளி மக்கள் கட்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் தலைமையில் முதலே சொல்லிட்டேன் திமுக அதுக்கு அடுத்தார் போல் பாரதிய ஜனதா கட்சி அப்புறம் அண்ணன் சண்முகம் நீதி கட்சி ஏசிஎஸ் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா அண்ணன் அவருடைய கட்சி இப்படி ஏகப்பட்ட கட்சிகள் திரு வாசன் எல்லாமே ஒருங்கிணைஞ்சிருவாங்க இங்கே நீங்கள் வந்து யாருமே பிரிந்திருக்க மாட்டார்கள் அணிகள்லாம் ஒன்றா சேர்ந்துரும் அது ஏற்கனவே அந்த பாதையில் தான் வந்திருக்கு அதில் மாற்றம் இல்லை அப்போ அந்த அணிகள் ஒன்றாக நிற்கும் பொழுது எதை எதிர்த்து நிற்கிறது திமுக திமுகவையும் காங்கிரஸ் முஸ்லீம் லீக் மிஸ்டர் திருமாவளவன் கட்சி நான் ஒன்று சொல்லிட்டேன் இல்லை இருங்க ரெண்டு அணியும் இப்படி நிற்கும் இது ஒரு அணியாக பல கட்சிகளை கொண்டு அது ஒரு அணியாக பல கட்சிகளை கொண்டு நிற்கும் அனாதியாக தமிழ்நாட்டிலே நிற்கின்ற நிலை இந்த பச்சோந்தி பழனிசாமி உங்க மொத்த பலத்துக்கும் அவர் ஒத்த பலம் சார் அதிமுக நீங்க சின்ன சின்ன கட்சிகள்லாம் சேர்ந்தா கூட ஒரு பாதி வருமா முக்காவாசி வருமா பாதி வரும் வச்சுக்கலாம் அவரை தானே நான் அஞ்சரனு சொன்னேன் உங்களே சொன்னேன் நான் உங்களை அது மாதிரி சொன்னேன் அதிமுக சொல்றேன் இல்ல ரெட்டில் கொடி வச்சிருக்காரு நீங்களே சொல்லிக்க அவர் கொடி வச்சிருக்காரு ரெட்டலை வச்சிருக்காரு கம்பம் வச்சிருக்காரு அதை நடுவாரு அப்புறம் புடுகுவாரு அப்படின்னு ஏங்க இப்படி ஏங்க எத்தனை பேர் இது சொன்னாலும் தலையில ஏறவே மாட்டேங்குது மார்ச்சல் கோர்ட் சொன்ன போதாதுங்க நீதிமன்றங்கள் சொன்னால் போதாது ஓபனாவே சொல்றேன் சார் எது சொன்னாலும் போதாது உங்க தலைவர் வேட்டி கட்ட முடியுமா யாரு உங்க தலைவர் நீ கட்சி வேட்டி கட்ட வேணாம் நீங்க சொல்லிருக்க அவர் கட்டலையாப்பா ஏங்க அவர் கோயிலுக்கு போறாருங்க ஏதோ ஒன்று கட்டிட்டு இருக்காரு நான் இதெல்லாம் போறது இல்லைங்க அவர் போறாருங்க கோயிலுக்கு போற வருஷம் வருஷம் போறதும் கட்டிட்டு இருக்காருங்க கட்ட வேணாம் எந்த நீதிமன்றம் சொல்லிச்சு ஆமாம் நீதிமன்றம் தான் சே சி சே சே சரி யோர் ராங் சாரி கொடியை பயன்படுத்தாத லெட்ரு பேடை பயன்படுத்தாதுன்னு இன்ட்ரி ஆர்டர் கொடுத்து அது எக்ஸ்டன்ட் ஆகல அந்த ஆர்டர் அது பெண்டிங் அதை அது பெஞ்சுக்கு போனோம் பெஞ்சில் அங்கே கவுண்ட்ரு ஏன் அப்படி நடந்து போச்சுன்னோ போய் போட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க எங்கேயுமே எங்களுக்கு பேக்கே கிடையாது அதை எடுத்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிவியில் கொடுமை தொடர் இந்த ஆணை தொடர்கிறது அப்படின்னு ஏன் ஆணை எங்கேயா இடைக்கால ஆணை இருந்தது இருந்தாங்கன்னா தொடர்கிறதுக்கு அப்படின்னு அப்புறமா நான் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண தேனியில் அப்புறம் தான் பல பேருக்கு அந்த விஷயங்கள் புரியுது மீடியாவே தப்பு பண்ணுது சார் இப்போ நீங்கள் உங்களை சொல்லி தப்பு இல்லை அது மாதிரி ஒரு மாயை கிரியேட் பண்ணிட்டாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவரு டரெக்டர் இருக்குது மூணு இலை இருக்குது வாழை இலை இருக்குது அப்புறமா பீடா இலை இருக்குது எல்லாம் இருக்குதுங்கிறீங்க நான் என்னத்தை பேசுறது அப்புறம் எதுக்கு எலெக்ஷன் கமிஷன் இருக்குது கரெக்டத்துக்கா எலெக்ஷன் கமிஷன் தானே முடிவு பண்ணி சொல்லணும் யாருக்கு தரணும்னு எலெக்ஷன் கமிஷன் தூக்கி கமிஷன் விடுங்க உங்க கூட நின்ன ஒருத்தர் சொல்றாரு யாராவது ஜான்பாண்டியன்னு சொல்றாரு ஒன்றுமே இல்லையா எனக்கு தயவு செஞ்சு நான் தெரியாமல் அப்புறம் வாயக்கிழனிங்கன்னா நான் பேசிடுவேன் எனக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது சார் கூட இருந்து பார்த்தீங்கன்னா ஜான்பாண்டி ஏங்க அவர் தொகுதியில் தோக்குறாரு முதல்ல அதுக்கு போய் சொல்ல சொல்லுங்க காரணம் சார் அவர் சின்ன கட்சி சார் அதை விடுங்க மூன்று லட்சம் ஓட்டை வச்சுக்கிட்டு இருக்கேன் தேடி இல்லைன்னு ஏன் சொன்னீங்க மூன்று லட்சம் ஓட்டு தான் டிசைட் ஃபேக்டர்ஸ் ஏன்னு சொன்னீங்க நீங்க நான் அதை கேட்டுட்டு இருந்தேன் ஜான் பாண்டிகிட்ட அண்ணன் வீட்டில் வந்து மூணு நாலு மணி நேரம் உட்காந்துருந்தேன் தெரியுமா அவர் டெப்டி சிஎம்மாக இருக்கப்போ நான் தான் கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன் என்ன வேணாலும் பேசுகிறதா வாயில் வந்ததெல்லாம் நீங்கள் எவ்வளோ மரியாதை வச்சுருக்கோம் உங்கள் மேலே நாங்கள் மூன்று லட்சம் என்ன இருக்குது ஓபிஎஸ் மூன்று லட்சம் ஓட்டு இருந்ததுனால தான் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் ஓட்டு இருந்ததுனால தான் ஓபிஆர் ஜெயிச்சாராம் ஆ இவர் இல்லைன்னா அது ஊற்றுப்பார் அப்புறம் இவர் தோத்தார் இவர் ஏங்க தோகிறாரு சொந்த தொகுதியில் மெட்ராஸில் போய் நின்று ஏன் தோத்தார் தேவேந்திர குல வேளாளர் எங்களெல்லாம் அவரை சார்ந்த மக்கள் எங்கே போனாங்க அப்போ அவங்கள இவரை ஏற்றுக்கலன்னு தான் அர்த்தம் இவருக்கு ஏங்க அனைவசியமே தேவையில்லாமல் மூக்கு ஒன்றுங்க அவருக்கு என்ன இருக்கு ஏது இருக்கு இவரை யார் கேட்டா அதெல்லாம் தேவையில்லாத அரசியல் உங்கள்கிட்ட பேசுன நான் பார்த்தேன் அப்புறமா தப்புது நீங்க வந்து ஒரு ஜாதி கூட இருந்தாரே சொல்றாரு ஜாதியை உரிமை கொண்டாடாதீர்கள் சரி அப்படி சரி அதை விடுங்க பெரியார் பிறந்த மண்ணில் அந்த வேலையே வேண்டாம் அது எவனா இருந்தாலும் சரி அது ஒன்று விடுங்க ஓபிஎஸ்க்கு தென் மாவட்டத்தில் கூட செல்வாக்குலன்றார் அவர் அவர் என்று நான் மறுபடியும் மறுபடியும் அழகு தமிழில் சொல்லிட்டு இருக்கேன் பொறாத்தலை ஜெயக்குமார் அவருடைய தொகுதியில் தோற்ற மாதிரி தோத்தவருங்க அவரு அவருடைய தொகுதியில் ஜெயிச்சு வந்திருந்தாருன்னா அவர் பேசுறது நியாயமானது திரும்பி ஏடிமுக்கே சப்போர்ட்டோட போய் நின்னார் மெட்ராஸில் அங்கேயும் தோத்தாரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நீங்கள் சொன்ன என்ன என்ன ஜாதி சொன்னீங்க தேவேந்திரகுல வேலை தேவேந்திர குல யாராக இருக்கட்டும் தமிழகத்திலே இருக்கின்ற இந்த மக்கள் எந்த சமுதாயத்தை சார்ந்திருந்தாலும் ஜாதியை பார்த்து வாக்களிப்பதில்லை கோவிலுக்கு செல்பவர்கள் ஜாஸ்தி நாத்திகர்கள் கம்மி ஆனால் தமிழகத்திலே கோவிலுக்கு சென்றவர்கள் தான் வாக்களித்து திராவிட கட்சிகளை ஐம்பத்தைந்து ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலே அமர்த்தினார்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று பேரறிஞ்ச பெருந்துகை அண்ணா அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் ஆகவே ஜாதியை பேசி எதையும் வெல்லவே முடியாது இது பெரியார் பிறந்தவன் மீண்டும் நினைவிலே கொள்ளுங்கள் அவருக்கு சொல்லுங்கள் எடப்பாடி பழனிசாமி சமீப நாட்டில் சில மேடைகள் எல்லாம் போய் பேசுகிறாரு இந்த மத்திய அரசின் சில சட்டங்களை எல்லாம் ஆதரித்ததற்கு காரணம் அப்போ என் கூட ஒருத்தர் இருந்தாருங்க அவர் அவரால் தான் எல்லாம் அவருடைய இதால் தான் அழுத்தத்தால் தான் நாங்களே ஆதரித்தோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் எப்படி பார்க்குறீங்க அவரு தான் சொன்னாரா திருமதி வி கே சசிகலா காலில் விழுந்துருங்கன்னு சொல்லி அவரு தான் வந்து வாலண்டியாக வந்து இவர் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்தாரா கட்சி வேட்பாளரா கழகத்திலேருந்து அவர் தான் எதிர்கட்சி தலைவர் நீ வச்சுக்கோங்கன்னு சொன்னாரா அவர் தான் பதினோரு எம்எல்ஏ வாலண்டியராக கூப்பிட்டு வந்தாரா அவர் தான் சொல்லி செஞ்சேன்னு சொன்னால் இப்போ அவர் தான் சொல்கிறாரு விட்டு வெளியில் போன்றாரு அவர் தானே சொல்கிறாரு ஊர் ஊராக வராரு இப்போ புரட்சி பயணம் தொடங்கியாச்சு பதினெட்டு வருவாய் மாவட்டத்துக்கு போயிட்டான் எல்லோரும் எல்லா இடத்துலையும் நின்று நீயே ராஜினாமா பண்ணிட்டு வெளியில் போப்பான்றாரு அப்போ கேட்டேன் இப்போ கேளு ராஜினாமா கொடுத்துட்டு அதிமுகருந்து உறுப்பினர் பதவியிலேருந்து கூப்பிட்டு வெளியில் போ அப்போ சொன்னது அப்போ நீ ஓபிஎஸ் பேச்சை கேட்டேன்னு சொன்னால் நீ அறிவாளி இல்லை பரவாயில்ல முட்டாளாகவே உன்ன இப்போ அவர் பேச்சையை கேளு ராஜினாமா கொடுத்துட்டு போ அவர் தான் சொல்கிறாரு நீ வெளியில் போனால் தான் ஒரு விடுவந்த கட்சின்னு சொல்லி அதையாவது செய்ய வேண்டியது நான் என்ன கேள்வி அது அப்போ பண்ணன்னு சிஏஏக்கு ஆதரவு நாலு ஓட்டு ராஜ்யசபாவில் அன்றைக்கி இருந்த பதினோரு ராஜ்யசபா எம்பிகள் ஓட்டு போடலன்னா அந்த தீர்மானம் தோல்வியடைந்திருக்கும் ஏண்டா ஆப் அடிச்சுட்டு முஸ்லீம்களுக்கு இன்றைக்கி வந்து கதை ஓபிஎஸ் அண்ணன் சொல்கிறாருன்னு ஏன் ஓபிஎஸ் அண்ணன் தான் சொன்னார் இன்றைக்கி தடுக்கிறது அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணல ஒரே ஒரு தர்மர் என்ற எம்பி விட்டு கொடுக்காதால்தான் நான் வந்த சீன் இது கேலட் ஆகிது என் அன்னைக்கு தடுத்து நிறுத்துறது ஆகாதுங்க ஓட்டு போட முடியாது சொல்கிறது ஆ பார்டரில் உட்காந்து பஞ்சாப் விவசாயிகள் போராடிட்டு இருந்தானே அன்னைக்கு வந்து நீ பேசுகிறது அதை பற்றி அதுக்கும் மத்திய அரசு ஆதரிச்சு தானே பேசணி அதே மத்திய அரசு அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தீர்மானத்தை நிறைவேற்றிச்சு இல்லை பாரத பிரதமர் மோடி அரசு வாபஸ் வித்ரா பண்ணிடுச்சு இல்லை அப்போ என்ன பண்ணிக்கிறீங்க ஆனால் நியாயமாக சார் இதெல்லாம் பேசுகிறது ஆ ஆகவே சிறுபான்மை மக்களை ஏமாற்ற வேண்டும் கிறிஸ்தவர்களை ஏமாற்ற வேண்டும் பகு வேலை எந்த கிறிஸ்தவர்களும் எந்த முஸ்லீம்களும் ஏமாறுகின்ற அளவில் இல்லை நீங்கள் நினச்சப்போ கிறிஸ்தவரை கூப்பிடுவீங்க நீ நினச்சப்போ முஸ்லீம்களை கூப்பிடுவீங்க அப்புறம் நீங்கள் வந்து ஒரு முக்காடு போட்டு வந்துட்டா சரியாக போயிடுமா நடக்கவே நடக்காது அது அவர் சொல்லிக்கிறார் பழி எங்கேயாவது போடணும் சார் அதுக்காக சொல்கிறார் பதிமூணு பேரை தூத்துக்குடியில் சுட்டாங்கல்ல லிஸ்ட்டு இருக்கு ஏழு பேர் கிறிஸ்டின் இந்த மார்ஷல் முதல்ல தெரிஞ்சிக்கணும் ஏழு பேர் கிறிஸ்டியன் சார் அந்த லிஸ்ட் எடுத்து பாருங்கள் மதம் பார்த்தா சார் சுட்டாங்க சுட்டான் செத்தவன் கிறிஸ்டின்னு சொல்கிறேன் நான் என்ன பண்ணிட்டோம் உண்மையும் சொல்கிறேன் ஒரு குழந்தைக்கு கால் எடுத்துட்டாங்கன்னு அமைச்சர் சுப்பிரமணியம் போய் ஆஸ்பத்திரியில் பார்த்தாரு இஸ்லாமிய சகோதரருடைய குழந்தை அது லூசு பய மாதிரி பிரசை கூட்டி அந்த குழந்தை செத்து போச்சுன்னு சொல்கிறாரு பக்கத்துல இருக்க அண்ணன்ன குழந்தை சாகல உயிரோடு இருக்குண்ணே ட்ரீட்மெண்டில் இருக்குங்கிறாங்க முஸ்லீம் குழந்தைய ஒரு பக்கம் சாகடிக்கிறேன் அதுக்கு முன்னாடி அங்கே அந்த கெலாட்டம் நடக்குது இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு அன்வர் ராஜாவை மீட்டிங்கில் இது சம்மந்தமாக ஏதோ பேசினார்னு சொல்லி அடிக்க போனானுங்க சார் அடிக்கப் போனானுங்க எடுத்து போட்டு பாருங்கள் டிவியில் இருக்கும் அன்வர் ராஜா நீ வெளியில் வர முடியாமல் பாதுகாப்பாக தப்பிச்சு வந்தார் நீ மேலே அன்வர் ராஜா மேலே கையை வெயிடாக பார்க்குறேன்னு சொன்னது யார் தெரியுமா யார் சொல்லுங்கள் புகழ்தீர் வெளியிலேருந்து உடனே பிரசை கூட்டி சொன்னேன் மேலே கைவை அன்வர் ராஜா மேலே அப்புறமா நாங்கள் யாருன்னு சொல்கிறோன்னு அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் எனக்கு தேங்க்ஸ் சொன்னார் அவர் போய் நன்றி சொன்னார் அப்படிப்பட்ட அன்வர் ராஜாவே தூக்கிட்டு போயிட்டாங்க ஏமாத்தி என்ன பண்ணுறீங்க இது மாதிரி தான் நடக்குது இப்படி தான் இஸ்லாமியர்களை ஏமாத்த பார்க்குறாங்க அது நடக்காது ராஜா மேரா நாம் அப்துல் ரஹ்மான் உலகம் உள்ளவரை முஸ்லீம்கள் எப்பயுமே சொல்கிறேன் சார் அவர்களுக்கு பாதகம் யார் செய்கிறார்களோ நினைவிலே கொள்ளுவார்கள் தலைவர் பாடின பாட்டை பாடுனேன் மேரா நாம் அப்துல் ரஹ்மான் மேரா நாம் அப்துல் ரஹ்மான் உலகம் ஒன்றாக எதிரே நின்றாலும் ஏமாற்றும் கனவை மாற்றுங்கள்னு சொன்னார் தலைவர் ஆகவே கிறிஸ்தவர்களையும் முஸ்லீம்களையும் ஏமாற்ற முடியாது ஞாபகம் சசிகலா அவர்கள் நேற்று பத்திரிக்கையாளர்களை சந்தித்தாங்க அவர்கிட்ட செய்தியாளர்கள்லாம் ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க இவங்க எப்படி பேசுகிறாங்களே இவங்க எப்படி பேசுகிறாங்களே இப்படி இருக்காங்களே இப்படி இருக்காங்க சசிகலா அம்மா சொல்கிறாங்க அஞ்சு வரலாம் ஒன்றா வாங்க இருக்க முடியும் இந்த அஞ்சு வரலாம் இப்படி இப்படி இருந்தால் தான் நம்ம அழகாக எடுத்து சாப்பாடை சாப்பிட முடியும் அது மாதிரி இப்படி தான் இருக்கும் அதை நான் பார்த்துக்குறேன் அப்படின்றாங்க கை தட்டாங்க அதுக்கு அதையும் பார்த்துருப்பீங்கள அஞ்சு வரலும் சேர்ந்து சாப்பிட்ணுன்னு சொன்னோன்ன அதுக்கு ஒரு நாலு பேர் கை தட்டுறான் நான் வந்து மிக்க மரியாதையையும் அன்பையும் கொண்டவன் யார் மேலே திருமதி வி கே சசிகலா என்கின்ற சின்னம்மா அன்னைக்கு சரண்டர் பண்ணப்போ புகழேந்தி தான் கூட இருந்தேன் மூன்று வருடகாரம் சிறையில் அவங்க பட்ட இன்னல்கள் கொடுமைகள் கண்ணிலே பார்த்தவன் நான் என்னென்ன நடந்து எனக்கு தான் தெரியும் பாவம் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க முடியுன்ற இந்த நிலைமையும் மாறி கூட இருந்தவனுக்கு சில பேர் பண்ண வேலையால் அதையும் வாங்க முடியாமல் போய் ஆர்டனரி செல்லிருந்து கஷ்டப்பட்டு வெளியில் இவங்க உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் கொரோனாவில் மாட்டிட்டாங்க ரெண்டு பேரும் சுதாகரன் லேட்டாக வந்தார் ஒரு வருஷம் கழித்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் வந்தார்கள் நான் என்ன பண்ண சொல்கிறேன் அம்மா வழியில் எல்லாரையும் இணைக்கிறேன்னு அவங்க சொல்கிறது முதல்ல தவறு அவங்கள தப்பாக பேச விரும்பலை எனக்கு எல்லா இருக்குது பேசுகிறதுக்கு பல நேரங்களில் நானும் அவரும் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சின்னம்மாவோட பேசியிருக்கேன் இன்றைக்கி அவங்க அம்மா வழியில் எல்லாத்தையும் இணைப்போன்னு சொல்கிறது தவறு ஜானகி அம்மையார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் துணைவியார் துரோகம் செய்யவில்லை ஜானகி அம்மையார் ராய ராயப்பேட்டையில் அவை சண்முகம் சாலையில் இருக்கின்ற அலுவலகத்தை தனது சொந்த சொத்தை தலைவர் சொன்னார்னு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க ரெண்டாக பிரிந்தது சேவல் புரான்னு ஒரு இடத்தில் அண்ணன் பிஹெச் பாண்டியன் வெற்றி பெறுகிறார் மீதி இடம் இருபத்தேழு அம்மா உடனடியாக இனி இந்த கட்சியை நடத்த தகுதி படைத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் ஏற்றுக்கொள்ள அவர் வழியில் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் புரட்சி தலைவி அம்மான்னு சொல்லி எல்லாத்தையும் கையில் ஒப்படைச்சிட்டாங்க பெருந்தன்மையாக முன்னாள் முதலமைச்சர்னு சொல்லுவேன் ஜானகி அம்மையாரை ஒப்படைச்சி நீங்கள் நடத்திட்டு போங்கன்னு வழியை விட்டாங்க அவங்க மேலே இதை இவ்வளோ பாருங்கள் இவ்வளோ குற்றச்சாட்டை கூட நீங்கள் சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் யாரை கம்பேர் பண்ணுறீங்க நீங்கள் சிறைக்கு செல்வதற்கு முன்னால் போயஸ் தோட்டத்தில் ஒரு கவர்னர் கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்து நீங்கள் முதலமைச்சர்னு முன்முடிஞ்சத நீங்கள் ஆகக்கூடாதுன்னு ஒரு கவர்னர் தமிழகத்தை விட்டு ஓடிட்டார் ஏன் இந்த வித்யாசாகர் ஓடினார் என்பதை சந்திரபாபு நாயுடு ஆந்திராவிலிருந்து கேட்குறார் என்ன காரணம்னு உங்களுக்கு எப்படி தெரியும் கன்விக்ஷன் ஆக போகிறாங்கன்னு அப்படின்னு அவர் கேட்டார் அதுக்கு பின்னாடி கேஸ் ஓப்பன் பண்ணப்படுது கன்விக்ஷன் ஆச்சு இக்கட்டான சூழ்நிலை அம்மாவிடம் பயின்ற அந்த பெரிய ஆளுமையை வைத்து அந்த ரிசார்ட்டில் கூட்டி எல்லாரையும் ஆட்சி அதிகாரத்தை நம்பி ஒப்படைத்து அன்னைக்கே நீ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னு தேர்வு செய்து கொங்கு மண்டலத்துக்கு ஒன்று தான் முதல்வரே இல்லாமல் இருந்துச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க பன்னெண்டு அமைச்சர்களை புரட்சி தலைவி அம்மா கொடுத்து அதை அழகு பார்த்தார்கள் கொங்கு மண்டலத்தில் முதல்வரே இல்லை நான் வழங்கும் பெருந்தலைவர் காமராஜர் விருதுப்பட்டி விருதுநகர் இப்பொழுது மூதறிஞர் ராஜகோபால் ஆச்சாரியார் ஒசூர் பக்கத்தில் பக்தோச்சலம் அவர்கள் சென்னை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இலங்கையில் வந்தார் தமிழர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அம்மா இப்படித்தான் பல முதல்வர்களை நாம் பார்த்தோம் தமிழகத்தில் நீ நினச்சி பாருங்க கொங்கு மண்டலத்துக்கு இல்லை அந்த அம்மா எடப்பாடின்னு கொடுத்தாங்க கொடுத்த உங்களை காலை வாரியது மாத்திரமல்ல பன்னிரெண்டு அமைச்சர்கள் வந்து ஜெயிலில் பார்க்குறான் ஒருத்தன் செவுத்தை பிடிச்சிட்டு அழுகுறான் ஒருத்தன் தூணை பிடிச்சிட்டு அழுகுறான் ஒருத்தன் கீழே விழுந்து அழுகுறான் உங்கள் காலில் விழுந்து ஒரு ஆள் எழுந்திருக்கல நான் தான் எழுப்பி விட்டேன் என் கண்முன்னே நடந்தது இது அத்தனையும் நான் தான் கார் விட்டு உள்ளே கூட்டு போனேன் ஏசு அல்ல ஒரு கண்ணத்தை காண்பித்தால் மறு கண்ணத்தை நம்மை அவமானப்படுத்தியவன் அதோடு மாத்திரமல்ல துரோகம் செய்தவன் அதோடு மாத்திரமல்ல உங்களை பற்றி கேட்டபொழுது ஒரு சதவீதம் கூட சேர்த்து கொள்ள முடியாது என்று தீர்மானமாக நிறைவேற்றி அதை கொண்டாடுபவன் அது மாத்திரமல்ல இன்னொரு முறை பேசும்போது ஏதோ குறைக்குது மேலே இருந்தேன்னு நாயின்னு சொன்னான் எவனும் பதில் சொல்ல புகழேந்தி தான் சொன்னேன் எனக்கு விசுவாசமாக இருந்தேன் எனக்கு ஒன்றும் பண்ணில்லை அவங்க விஸ்வாசமாக இருந்தாலும் எந்த நாய்டா சொறி நாயா கார்பரேஷன் நாயா நன்றி இல்லாத நாயா எந்த நாயின்னு சொல்லு தெரு நாயா ஏதாவது சொல்லுன்னு சொல்லி கேட்டேன் இப்படியெல்லாம் உங்களை அவமானப்படுத்தின நபரை எப்படியாவது சேர்த்து வைப்பேன் சேர்த்து வைப்பேன் சேர்த்து வைப்பேன்னா என்ன சேர்க்க போறீங்க நீங்கள் நீங்கள் சேர்த்து வைப்பதை வானோங்கி பறக்கின்ற வள்ளல் தந்த அண்ணா கொடியை ஏன் ஏ பிடிக்கின்ற தொண்டரை ஏற்றுக்கொள்கிறாரா தென் தமிழகத்திலே போய் சொன்னீங்கன்னா ஒத்துக்குவாங்களா சொல்லுங்க பழனிசாமி கிடச்சா போதுன்ட்ருக்கான் தென் தமிழ்நாட்டில் போனீங்கன்னா பழனிசாமி தனியாக கிடைச்சா போதுன்ருக்கான் பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்திலிருந்து பழிவாங்கப்பட்டதிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரியணையில் தோற்று போனதிலிருந்து சசிகலா என்ற சின்னம்மாவுக்கு துரோகம் செய்ததை எல்லாம் நினைவிலே கொண்டு வாழா இங்கே அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கான் எந்த அர்த்தத்தில் சேர்த்து வைக்க போறான் சேர்த்து வைக்க போறான் உங்களை பார்க்கவே கூடாது வரவே கூடாது உங்கள் முகத்தில் முழிக்கவே கூடாது உங்களை சேர்த்துக் கொள்ளவே கூடாது நீங்கள் நாய் சொன்ன ஒரு திருடனிடம் அயோக்கியனிடம் போய் சேர்த்து வைக்கிறேன்னா அஞ்சு விரல்னா ஒரு விரல் கொலகாரன் இன்னொரு விரல் கொள்ளக்காரன் இன்னொரு விரல் பெண்ணை கற்பழிச்ச கேசில் இருக்கவனுங்க பிப்பாக்கி அடிக்கிறவனுங்க எல்லாம் திருடனில் சேர்ந்துட்டு சார் அஞ்சு பேரும் அஞ்சு விரல் இருக்கவன் தான் அங்கே இருக்க அஞ்சு குணம் படைத்த அத்தனை பேரும் அவர் கூட என்ன மார்ஷல் இது இது என்ன தத்துவம் சார் நான் தெரியாமல் கேட்குறேன் முப்பத்தி மூணு வருஷம் அம்மா கூட இருந்தாங்களே சின்னம்மா என்னுடைய தாயை நாய் என்று இவனாவது சொல்லியிருந்தால் தமிழ்நாட்டிலே உயிரோடு இருந்திருக்க மாட்டான் பின்னி எடுத்திருக்கோம் ஒரு மணி நேரத்தில் யாரடா நாய் என்ற வீரம் எங்கே போயிட்டு விவேகம் எங்கே போயிட்டு அந்த ஆற்றல் நம்மை விட்டு எங்கே போயிட்டு என்னுடைய தாயினுடைய அரசியல் பிரவேசம் அரசியல் பிரவேசம் அல்ல அக்னி பிரவேசம் மைண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் நாடே உலுக்கிய தலைவி அவர் நினைத்தது நடந்தது அங்கே இருந்துட்டு நீங்க முப்பத்து மூணு வருஷமாக அந்த தாயோட உங்களுக்கு ஒருத்த வந்து துரோகம் பண்ணியிருக்கான் முதுகில் குத்திருக்கான் உங்களை நாசம் பண்ணியிருக்கான் நான் சேர்த்து வைப்பேன் சேர்த்து வைப்பேன் என்னத்தை எப்போ என்னத்தை சேர்த்து வைக்கிறது வர்றது இல்லைங்க தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை தென்னிந்தியாவில் இருக்கின்ற தென் தமிழகத்தில் இருக்கின்ற தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை எடப்பாடி பழனிசாமியும் புகழேந்தியும் சேர்த்து சொல்கிறேன் நடக்கவே நடக்காது இது ஏன் இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க எனக்கு புரியல அவங்கள வேண்டி கேட்டுக்கிறது தான் தயவு செஞ்சு இப்படி சொல்கிறத நீ உங்களால் முடியாது வர வரமாட்டேன்றான் வராத ஒன்றை கனவாக நீங்கள் சித்தரித்துக்கொண்டு பகல் கனவாக மாறிவிடும் ஆகவே நீ சொல்லும்போது ஒரு வேதனையாக இருந்தது எத்தனை காலம் தான் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அது நடக்காது மார்ஷல் அவன் வரமாட்டான் நன்றி கெட்டவனும் துரோகியும் திரு திருந்தினதாக சரித்திரமே இல்லை சும்மா சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க நன்றி சார் மிக்க நன்றி மார்ஷல் நல்ல கேள்வி கேட்டீங்க கொஞ்சம் வேகமாக பயில் சொல்லிகிட்ருப்பேன் ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழக அரசியல் நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் அடிக்கடி நீங்கள் என்னை கேட்பீங்க இன்றைக்கி நீங்கள் கேட்கல எனக்கு நினைவு இருக்குது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கீங்க வெளியிலே வர வரமாட்டேன்ட்டீங்கன்னு கேட்பீங்க பதினெட்டு மாவட்டம் வருவாய் மாவட்டம் சுற்றுப்புறையால் முடிஞ்சிடுச்சு சூப்பராக போய்கிட்டு இருக்கு இன்னொரு பத்து மாவட்ட அண்ணன் இருபத்தெட்டிலிருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் கரூர் திண்டுக்கல்லேருந்து மறுபடியும் போகிறோம் அண்ணா வராங்க போராடெல்லாம் எழுச்சியாக இருக்குது தொண்டர்களை சந்திக்கிறோம் அவர்கள்தான் முடிவெடுக்க வேண்டும் ஆகவே அதை பற்றி நீங்கள் இப்போ பேசலை ஏன்னா அதை மறைக்கிறீங்க பரவாயில்ல ஒன்றும் அதனால் உங்கள் மேலே எனக்கு கோவம் ஒன்றும் இல்லைன்னு பாலிட்டிக்ஸ் ஆகவே இல்லை மக்களை நோக்கி மக்கள் களத்திலே நீந்தி வருகின்ற தலைவரை பார்ப்பீர்கள் என்று நான் சொன்னேன் அதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மக்கள் ஆதரவோடு வராரு அவங்க மக்களுக்கு தெரிய நல்லவங்க யார் துரோகிகள் யார் என்று நாங்கள் மக்களிடத்தில் வேண்டி இந்த இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வளர்த்த இந்த இயக்கத்தை காப்பாற்றுங்கள்னு சொல்லி தொண்டர்களிடத்தையும் மக்களிடத்துலையும் இருக்கோம் பெரிய வெற்றியை பெறுவோம் சின்ன மாண்டவங்கள்ட்ட எனக்கு இருக்க உரிமை எவனுக்கும் கிடையாது அந்த உரிமையோடு தான் அவங்கள கேட்குறேன் அந்த நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் ஓபி சரணவானா வந்துடுவார் அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் உட்காந்து பேசலாம் பன்னூட்டி ஆறு அண்ணா இருக்கார் உட்கார வச்சு பேசலாம் நானும் வந்துருவோம் கூட ஆனால் வரமாட்டான் துரோகி வரவே மாட்டான் இதே புரியல உங்களுக்கு அப்படின்னா நான் எப்படி புரிய வைக்கிறது ஆகவே அந்த நிலைப்பாட்டை அவர்கள் தூக்கி எறிய வேண்டும் என்று ஓ சவுத்தில் ஒத்துக்கவே மாட்டாங்க சார் இன்னைக்கு சொல்றேன் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பெரிய தோல்வியில் போய் முடிந்துவிடும் ஆகவே அப்படிப்பட்ட எண்ணங்களை தூக்கி எறிந்து விட்டு இணைந்து வர வேண்டும் அவர்கள் ஆதரவும் வேண்டும் என்பதிலே தான் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பதை சொல்லி let's build our bright future with the scenic wonders of switzerland. the rise 13th global thamers entrepreneurs and professionals summit from 7th to 9th june 2024 in davos. let's join with the global thamers at the renowned davos congress center. register now at www.thamers.org. contact us at 915.006.032.